இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளெக்ஸ் பேசிஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை பற்றி. ஸோ அதுக்காக நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண இந்த ஃபைலை வந்து சேவ் ஆஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு புது ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஃப்ளெக்ஸ் பேசிஸ் அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். அந்த ஃபோல்டரில் ஸ்டார்ட் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படின்னு இருக்கிறதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இது இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ண அந்த ஃபைலை என்னுடைய ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, என்கிட்ட 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. சப்போஸ் என்னுடைய ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் அதாவது மேக்ஸிமம் எல்லா மானிட்டர்லேயும் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி என்னுடைய கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னா 1200 பிக்சல்ஸ் வந்து வச்சுக்கலாம் வைடு. ஏன்னா அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ரீட் பண்ணுறது வந்து கஷ்டம். நம்ம வந்து ஸ்மார்ட் டிவியில் கூட வந்து பார்க்கலாம், 42 இன்ச் ஸ்மார்ட் டிவியில் கூட வெப்பேஜை வந்து பார்க்கலாம். ஆனால் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய கண்டென்ட் வந்து 1200 வித் இருந்தால் போதும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிக்கிறேன். அதுதான் வந்து மேக்ஸிமம் மானிட்டர்ஸில் வந்து கரெக்டாக வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம். அப்போது என்கிட்ட 6 ஐட்டம்ஸ் இருக்குது. அப்போ அந்த 6 ஐட்டம்ஸ் எவ்வளோ வித் இருந்தால் 1200 வரும் அப்படின்னா 200 பிக்சல்ஸ், ஒவ்வொரு காலமும் 200 பிக்சல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து எனக்கு கரெக்டாக வந்து வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐட்டம் இதனுடைய டிஃபால்ட் வித் அப்படிங்கிறது வித்து வந்து 200 பிக்சல்ஸ் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். பட் ஃப்ளெக்ஸ் பாக்ஸை பொறுத்த முடியும் நம்ம அது கொடுக்கறதே வந்து ரெஜிட்டான ஒரு வித்தோ ஹைட்டோ இருக்கக்கூடாது. அது டிபெண்ட்ஸ் ஆன் அந்த கண்டெய்னர்னுடைய ஸ்பேஸை பொறுத்து என்னாகணும், அதிகமாகணும் கம்மியாகணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் பேசிஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃப்ளெக்ஸ் பேசிஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நான் 200 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகுது, எனக்கு 1200 பிக்சல்ஸ் வந்து என்னுடைய கண்டெய்னர் இருந்துச்சு அப்படின்னா 200 பிக்சல்ஸ் வந்து இருக்கும். ஸோ நான் டெவலப்பர் டூலை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் அப்படின்னா இங்கே வந்து தெரியும். இப்போ ஃபஸ்ட் ஐட்டம் பார்த்தோம் அப்படின்னா 200 பிக்சல்ஸ் வந்து இருக்குது. எப்போ எனக்கு வந்து 1200 விட கம்மியாக வந்து ஆகுதோ, ஸோ இப்போ வந்து நம்ம அது வந்து ஹார்ட்கோடாக நார்மலாக எழுதுனா 200 பிக்சல்ஸ் நம்மளுடைய பாக்ஸ் மாடலை வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 200 பிக்சல்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா எனக்கு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்னுடைய வித்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால, எப்போ எனக்கு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்னுடைய வித்து 1200 விட வந்து குறையுதோ அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ்னுடைய வித்து வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து வருது. ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் பேசிஸ் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுது, ஃப்ளெக்ஸ் ஐட்டம்னுடைய ஒரு டிஃபால்ட் வித்தை வந்து டிசைட் பண்ணுது. எப்போ அப்படின்னா எனஃப் ஸ்பேஸ் இருக்கும்போது. சப்போஸ் அதிகமான ஸ்பேஸ் இருந்து நம்ம ஃப்ளெக்ஸ் க்ரோவை வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சே ஃப்ளெக்ஸ் க்ரோவை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்னாகும், என்னுடைய ஃப்ளெக்ஸ் ஐட்டம்னுடைய வித்து வந்து அதிகமாகும். 200 அப்படிங்கிறத வந்து ஹானர் பண்ணாது. ஏன்னா வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்தால் க்ரோ ஆயிக்கோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எப்போ வந்து நான் க்ரோவை எடுத்து வரேனோ அப்போ தான் அந்த 200 வந்து ஹானர் பண்ணும். எப்போ வந்து எனக்கு எனஃப் ஸ்பேஸ் இல்லையோ அப்போ என்ன ஆகும், என்னுடைய ஃப்ளெக்ஸ் ஐட்டம்னுடைய வித்து வந்து 200 விட கம்மி ஆகும். அப்பையும் வந்து இந்த ஃப்ளெக்ஸ் பேசிஸை வந்து என்ன பண்ணாது, ஹானர் வந்து பண்ணாது. ஸோ ஃப்ளெக்ஸ் பேசிஸ் அப்படிங்கிறது எப்போ எனஃப் ஸ்பேஸ் இருக்கோ அப்போது இந்த ஃப்ளெக்ஸ் ஐட்டம்னுடைய வித்தை 200 வச்சுக்கோ அல்லது 400 வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காக ஃப்ளெக்ஸ் பேசிஸ் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது இதுதான் வந்து கண்டெய்னர் அப்படின்னா, இதில் இருக்கிற இந்த 6 ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் தான் வந்து கண்டென்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து சென்டராக வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு சென்டர்டு லே அவுட் வந்து வந்துச்சு. எவ்வளோ பெருசு வந்து வெப்பேஜ் இருந்தாலும் என்னுடைய கண்டென்ட் வந்து சென்டர் ஆஃப் த வெப்பேஜ் வந்து வரும். சப்போஸ் எனக்கு வந்து ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷ்ரிங்க் வந்து ஆயிக்கும். ஸோ பை டிஃபால்ட் வந்து ஃப்ளெக்ஸ் பேசிஸ்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னா ஆட்டோ. ஸோ அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா
அதில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து வித்தை வந்து எடுத்துக்குது. ரெண்டுக்கு வித்து அதிகமாக தேவையில்லை அப்படிங்கிறதுனால ரெண்டு மூணு நாலு கம்மியாகவும், லாரம் எஃப்எம் இருக்கிற டிவ் வந்து கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு வித்து அதிகமாக தேவைங்கிறதுனால அதிகமாகவும் வந்து எடுத்துக்குது. ஸோ இதனுடைய டிஃபால்ட் வேல்யூ வந்து ஆட்டோ. நம்ம எப்போ வந்து ஹார்ட்கோராக ஒரு யூனிட்டை வந்து மென்ஷன் பண்ணுறோமோ அப்போது எல்லா ஐட்டம்ஸுனுடைய வித்தும் வந்து அந்த பர்டிகுலர் யூனிட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். நம்ம பிக்சல்ஸ் தான் கொடுக்கணும்னு தேவையில்லை, பர்சன்டேஜ்லேயும் கொடுக்கலாம், எந்த லென்த் யூனிட்டில் வேணால் கொடுக்கலாம். இப்போ 6% 6 காலம் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம், 100 வந்து 6 வந்து டிவைட் பண்ணிக்கலாம், அல்லது 5 இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 20% அப்படின்னு போட்டோம் அப்படின்னா என்னாகும், 5 காலம்ஸாக வந்து வரும். இந்த மாதிரி என்ன பர்சன்டேஜ் வேணால் கொடுத்துக்கலாம், அல்லது ரெம்ஸ் கொடுத்துக்கலாம், எது வேணால் வந்து கொடுத்துக்கலாம். லென்த்துக்கு நம்ம என்னென்ன யூனிட்ஸை யூஸ் பண்ணுறோமோ அத்தனை யூனிட்ஸையும் வந்து கொடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து 200 pixels கொடுக்குறேன், ஏன்னா வந்து 1200 தான் வந்து என்னுடைய மேக்ஸிமம் வித் அப்படிங்கிறதுனால 200 pixels அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, சப்போஸ் இப்போ இந்த மாதிரி குறைக்கும்போது எனக்கு என்னாகுது, எல்லாமே வந்து குறையுது. அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு இந்த 2, 3, 4, 5 வந்து அதிகமாக குறைஞ்சது அப்படின்னா பரவாயில்ல, ஏன்னா அதில் தான் என்ன இருக்குது, கண்டென்ட் வந்து கம்மியாக வந்து இருக்குது. அது மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்காக தான் நம்ம ஃப்ளெக்ஸ் ஸ்ரிங்க் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ ஐட்டம் 2, ஐட்டம் 3, ஐட்டம் 4, ஐட்டம் 5. ஸோ இந்த 5 ஐட்டம்ஸையும் வந்து நம்ம டார்கெட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளெக்ஸ் ஷ்ரிங்க் வந்து ஒரு 4 மடங்கு வந்து அதிகமாக ஷ்ரிங்க் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, எப்போ எனக்கு இடம் இல்லையோ அப்போது லாரம் எஃப்எம் டிவ்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகிறத விட அதிகமாக வந்து என்னாகும், என்னுடைய 2, 3, 4, 5 அப்படிங்கிற காலம்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகும்.